தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வை மேலும் ஒருவார காலத்திற்கு நீட்டிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு மருத்துவ படிப்புக்கான முதல்கட்ட கலந்தாய்வு கடந்த டிசம்பர் மாதம் நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய 2ஆம் கட்ட கலந்தாய்வு 15ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. இந்நிலையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இன்னும் பூர்த்தி செய்யாமல் 117 MBBS இடங்களும் 459 BDS இடங்களும் காலியாக உள்ளன. இதற்கு கொரோனா பிரச்சினையால் கலந்தாய்வை காலதாமதமாக தொடங்கியது, சரியான திட்டமிடல் இல்லாமல் கலந்தாய்வை நடத்தியது என பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது. இதையடுத்து மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வை மேலும் ஒருவார காலம் நீட்டிக்க அனுமதி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு மருத்துவக் கல்வி இயக்ககம் சார்பில் கடந்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி நாரிமன் தலைமையிலான அமர்வு இன்று விசாரணை செய்தது. அப்போது தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வை ஒரு வாரத்திற்கு நீட்டிப்பு செய்து நீதிபதிகள் அனுமதி அளித்தனா்.